பாலஸ்தீனிய ராக்கெட் தாக்குதல், இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல். இஸ்ரேல் தெற்கு ஜெருசலம் காசாவில் பாலஸ்தீனியம் ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இத்தாக்குதலை இஸ்லாம் அமைப்பை சேர்ந்த ஹமாஸ் என்ற குழு நடத்தியதாக கூறப்படுகிறது. மூத்த ஹமாஸ் ராணுவ கமாண்டர் முகமது டெய்ஃப் ஹமாஸ் மீடியா மூலம் பாலஸ்தீனியர்களை போருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 5000 ராக்கெட்டுகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இந்த நாள் பெரிய இடத்தை பிடிப்பதற்கான போர் என்றும் தெரிவித்துள்ளார். 35 மேற்பட்ட இஸ்ரேலிய வீரர்களை கைதிகளாக பாலஸ்தீனியம் பிடித்து வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாடே தீப்பற்றி எரிவதால் மக்கள் யாரும் தேவையின்றி வெளியில் வராமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அவசியம் ஏற்பட்டால் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவி கோருமாறும் தெரிவித்துள்ளது.